फ्रेंड्स इनके नम्बर न्यूट्रिशनल स्नैक एप्पड़ी पण्णरदुन्नु पार्क्कलाम इदुक्कु தேவையான பொருட்கள் sunflower seeds इदिल वंदु नरिया nutritions इरुक्कुंगा vitamin E vitamin B6 zinc नरिया इरुक्कु so antioxidant इदु नरियावे इरुक्कु इदिल इदु वंदु cold stress इदெல்லாம் வராம தடுக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்குங்க இது ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் அடுத்து pumpkin seeds இதில வந்து rich in zinc னே சொல்லலாம் இதில white blood cells வந்து increase பண்றதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் omega 3 fatty acids இதில இருக்கு so depression வராம பாத்துக்குங்க அப்புறம் liver வந்து protect பண்ணுங்க இது ஒரு அரை கப் எடுத்துக்கலாம் அடுத்து flax seeds இதுலயும் omega 3 fatty acids நிறையவே இருக்குங்க இது வந்து கொலஸ்ட்ரால் கேன்சர் இதெல்லாம் வராம கண்ட்ரோல் பண்ணும் அப்புறம் பிபி வந்து கம்மியா வெச்சுக்குங்க அப்புறம் பிளட் sugar கூட கண்ட்ரோல் பண்ணுங்க நோய் எதிர்ப்பு சக்தி இதெல்லாம் நிறையவே இருக்கு அடுத்து ரெட் chilli 1 teaspoon எடுத்துக்கலாம் salt 1/4 teaspoon எடுத்துக்கோங்க green chilli sauce 1 1/4 teaspoon oil 1 teaspoon முதல்ல ஒரு பவுல்ல sunflower seeds pumpkin seeds கலந்துக்கலாம் அடுத்து உப்பு சேர்த்துக்கலாம் அடுத்து அந்த oil சேர்த்துக்கலாம் நல்லா கிளறிக்கோங்க அடுத்து green chilli sauce இதல சேர்த்துக்கலாம் நல்ல கிளறிக்கோங்க அடுத்து ஒரு கடாயை லோ ஃப்ளேம்லயே வெச்சுக்கோங்க கடைசி வரைக்கும் சூடு பண்ணிட்டு சீட்ஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நல்லா வறுத்துக்கோங்க இது ஒரு 5 நிமிஷம் வறுத்துக்கணும்ங்க கை விடாம கிளறிட்டே இருங்க 5 நிமிஷத்துக்கு பிறகு நம்ம ரெட் chilli சேர்த்துக்கலாம் காஷ்மீரி ரெட் chilliங்க அது ஒரு 2 நிமிஷம் வறுத்துக்கலாம் 2 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறம் நம்ம வந்து flax seeds சேர்த்துக்கலாம் இது ஒரு 4 நிமிஷம் வறுத்துக்கோங்க வறுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது நம்ம ஆற விட்டுடலாம் கொஞ்ச நேரம் ஆறனதுக்கு அப்புறம் ஒரு நல்ல கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணி வெச்சுக்கோங்க இது வாரத்துக்கு 2-3 தடவை 2 டேபிள்ஸ்பூன் எடுத்துட்டா போதுங்க நமக்கு தேவையான நியூட்ரிஷன்ஸ் கிடைச்சிரும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க थैंक यू